நான் காலையில் எழுந்த உடனே மேக்ஸிமம் நான் செக் பண்ணுறது உங்களோட இமெயில்ஸ் மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான். என்னோடய டெய்லி ரொட்டீன் உண்மையிலேயே பாசிட்டிவாக போகிறதுக்கு கம்ப்ளீட் ரீசன் நீங்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் படிக்கிற ஒவ்வொரு மெசேஜ்லேயும் அவ்வளோ தேங்கிங் இருக்கும், அவ்வளோ யூனோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் இதையே வந்து ஸ்கெடியூலாக மாற்றிக்கிட்டதுக்கான உண்மையான காரணம் எனக்கு இதில் தான் என்னோடய டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் மார்னிங் உங்கள் மெசேஜ் கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணாமல் எதையும் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் ஐ மிஸ் அவுட் ஃபியூ மெசேஜஸ். அடுத்தது நான் ரெகுலராக கிராட்டிட்யூட் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போதைக்கு 55x5 அந்த ப்ராக்டிஸ்னு கூட பண்ணுறதுனால இதுக்கே டைம் சரியாக இருக்கும் மார்னிங்கில். அதுக்கப்புறமா நான் அஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ் ஃப்ரெஷ் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில், முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 4 வீடியோஸ்க்கு மேலே போடவே இல்லை, ஏன்னு தெரியல. பட் அந்த 4 வீடியோமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் மார்னிங் ஃபாஸ்ட் பண்ணுறேன். அதனால் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக இருக்கும், இல்லைனா மேக்ஸிமம் லஞ்ச் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ப்ளட் கொடுக்க போகிற பிளான் இருக்குது, அதனால் நான் வந்து மார்னிங் ப்ளட் அண்ட் ஆம்லெட் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு என்ன கை கிடைக்குதோ அதுதான் போட்டு செய்வேன். ஸோ டைம் இருந்துச்சு, சரி இன்றைக்கி நம்மளே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட். கடைசியில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகலாம் வரல. உப்பும் பெப்பரும் போகிறதுல என்ன பர்ஃபெக்டாக வந்துருப்போதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா ஆம்லெட் வந்து சட்னி மாதிரி தான் வந்துச்சு. பட் ஸ்டில் ஐ மேனேஜ் இட், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும் அது ஆம்லெட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கேன் நான் இப்போது. இன்னைக்கு பிளான் ஒரு 2 hours வந்து பெர்மிஷன் போட்டுட்டு நான் ஒருத்தர் பிளட் கொடுக்க போனோம் கொங்கநாடு ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை முடிச்சு நான் திரும்ப ஆஃபீஸ் போயிடுவேன். நேற்று வீடியோட அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். நானும் எடிட் பண்ணும்போது தெரிஞ்சது சில இடத்துலலாம் வந்து லைட்டிங் சரியில்லை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு. முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். இன்னும் நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன். நிறையா மெத்தட்ஸ் நீங்கள் கீழே அப்டேட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில், நான் படித்தேன். அது எல்லாமே நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் முயற்சி பண்ணதில்லை அவ்வளோவா. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம், அதை உங்களுக்கு டீட்டெயிலாக தமிழில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் சரி, பேசிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை வேணும், அவ்வளோதான். அது உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்கள் கமெண்ட்ஸ் படித்தப்போ ரொம்பவே ஐம் ஹாப்பி. தொடர்ந்து இந்த பிளாக் பண்ணணுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ரிப்ளை பண்ண முடியல, காலைல எழுந்திரிச்சு எழுதுறதுக்கு தென் ரெடியாகி கிளம்புறக்கே சரியாக இருந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கோம், விசுவலைசேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று. உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நான் ஃபேஸ்புக் குரூப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். இது ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி ஃபார் ஃபேஸ்புக் குரூப் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஃபர்தராக நம்ம யூடியூப் சேனல்லையும் விசுலேஷன் பற்றி நிறைய அப்டேட்ஸ் நான் வரும், பட் அது வந்து கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் கம் வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அஃபர்மேஷன் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வேணும்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன் அஃபர்மேஷன் சம்மந்தமாக, நீங்கள் அதுவும் ஒன்று செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரெசன்டென்ஸ் பற்றி கொஞ்சம் புரியும். கூட கொஞ்சம் கிராட்டிட்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஆட் பண்ணி தான் போட்டிருப்பேன் எல்லா அஃபர்மேஷன்ஸ்லையுமே. பொதுவாக அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம அது கூட சேர்த்து கிராட்டிட்யூடும் சேர்த்து கேட்கும்போது பெட்டராக இருக்கும். இதே அஃபர்மேஷன் நீங்கள் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஓரலாக அப்படின்னா அதே சேம் டைப் தான், ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாட்டி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ்லயோ ஃபியூச்சர் டென்ஸ்லயோ இல்லாமல் பார்த்துக்கோங்க, நீங்க எழுதுறதோ இல்லை நீங்க சொல்றதோ எதா இருந்தாலும் சரி. விசுவலைசேஷன்ல நீங்க புதுசா கிரியேட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா விசுவலைசேஷன் அப்படின்றது நீங்க ஒரு விஷயம், அதாவது உங்களோட கோலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ இந்த நிமிஷம் நடக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் வரும், எதெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து பெருசா இதுல வேற எந்த ஒரு அடிஷன்ஸ் ஆட் பண்ணாதீங்க. சிம்பிளா சொல்லணும் இவ்வளவுதான். பட் டீட்டெயிலாக போகணுன்னா உங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த டைம்ல நீங்க எங்க இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்கு. சில பேர் வந்து விசுவலைசேஷன்ல அந்த இடம் எப்படி இருக்கும், அது நடந்தா அந்த என்ன சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி டீட்டெயிலாக இமேஜின் பண்ணுவாங்க. சில பேர் தன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த மெத்தடும் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் விசுவலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த லட்சியம் வந்து இன்னைக்கு நடந்தா இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. மில்லியனர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுவுமே பாஸ்ட் டென்ஸ்லயோ கான்சியஸ்லயோ அப்படிதான், பாஸ்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் வந்து இமேஜினேஷன் வச்சுக்காம பிரசன்ட் மூமெண்ட்ல நடந்தா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதான் விசுவலைசேஷன்.
மலேசியில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, விசுவலைசேஷன் வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து நம்ம இப்ப நான் வந்து ஒரு மில்லியனர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றத வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போயிருது இல்ல, அது எப்படி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றது? ஏன்னா எல்லாரும் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல சொல்றாங்க, அது எப்படி இமேஜின் பண்ணணும்னு கேட்டாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்க வந்து உங்க கான்சியஸ் லெவல்ல அந்த விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு கோலுமே இல்லை, எதை நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது இப்ப நடந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ சரியா அரௌண்ட் 9:15 இப்போ இந்த நிமிஷம் அது நடந்த மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா கான்சியஸ்க்குள்ள அந்த ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நமக்கு பாஸ்ட்ல நடந்ததையோ ஃபியூச்சர் நடக்க போறதையோ வந்து அவ்வளோ பெருசா நம்ம வந்து நமக்குள்ள அது யோசிக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொடுக்காது. ஆனா இந்த மூமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஹாப்பினஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ விசுவலைஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் மூமெண்ட்ல அது நடந்த மாதிரி நினைச்சீங்கன்னா மட்டும்தான் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரியலா இருக்கும், உங்க ஃபீலிங்ஸும் மாறுறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுதான் அவருக்கு ஆன்சர் பண்ண. ஆஃபீஸில் பெர்மிஷன் சொல்லிட்டு பிளட் டொனேட் பண்ண போயிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பிளட் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பயம் அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒரு செகண்ட் தாட், பிளட் கொடுக்கலாமா வேணாமா அதெல்லாம் தெரியாது. ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து இருந்தால் பெட்டர்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது டாக்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணுறதை பற்றின பெனிஃபிட்ஸ் என்னன்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் மேபி இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஒரு வீடியோ ஒன்று கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பிளட் டொனேஷன் பற்றி எனக்கு தெரிஞ்சு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணுற டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸோ இருக்குன்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள், இட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. கோயம்புத்தூரை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த நேரத்துலையும் பெருசாக டிராஃபிக் இருந்துடாது, அன்லஸ் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி டிராஃபிக்கே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் எந்த இடத்துக்கும் நீங்கள் ஒரு ஹார்ட்லி ஒரு 40 minutes to 45 minutes நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் டு போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். மற்ற ஊர் மாதிரி இங்கே பெரிய ஏகப்பட்ட ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஊர் தான். அதனால் ட்ராவல் அப்படின்றது கோயம்புத்தூரில் செம்ம ஈஸி. ஸோ மேபி நிறையா பேர்த்துக்கு கோயம்புத்தூர் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் தண்ணி அப்படின்னாலும், அடுத்தது இந்த பொல்யூஷன் அண்ட் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கே. ஸோ பார்க்கிங் பக்கத்தில் கிடைக்கல, ரொம்ப தூரமாக தான் கிடச்சிது, நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேசுகிறேன். ஸோ பிளட் டொனேட் பண்ணியாச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இருந்தாலும் நான் தனியாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு இளநீ கடை தேடி இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துருக்கீங்களா, இல்லை யூஸ்வலாக கேட்குற அந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மலேரியா டெங்கு இந்த மாதிரி லாஸ்ட் 1 இயரில் வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிளட் எடுத்தாங்க. ஓகே, இளநீ கடை கிடச்சிருச்சு. பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு அவங்க செக் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, லாஸ்ட் எப்போ கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க, 7 months இருக்கும் அப்படின்னு. ஒருத்தர் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா 3 months once கொடுத்துருங்க எப்போவுமே அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், 3 months once எல்லாருமே கொடுக்க முடியும், ஆனால் தேவைன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரெகுலர் பிளட் டோனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், எவ்ரி 3 months once கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் டொனேட்டே பண்ணது இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். உண்மையிலேயே பிளட் டொனேட் பண்ணுறது ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன், என்னால் பண்ண முடியும், ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் அது, நம்மளால் கொடுக்க முடியாதான கொடுக்குறோம். ஸோ இஃப் பாசிபிள் இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திங்க் அபவுட் இட். சரி, ஆஃபீஸ் கிளம்புறேன், நான் ஈவினிங் பார்க்கலாம். ஆஃபீஸ் முடிச்சுனால ப்ராப்பராக பிளாக் பண்ண முடியல, நான் லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுக்காக வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா ஈவினிங்கில் எனக்கு டைம் நிறையா இருக்கும் ரிட்டன் வரும்போது, அதனால் இனிமேல் அதை நான் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன், என்னோடய எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ண வீடியோ கம்பைல் பண்ணி எடிட் பண்ணிட்டு நான் தேர்ஸ்டே மார்னிங் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம ரொட்டீனாக போடுற இந்த டெய்லி இன்ஸ்பிரேஷன் வீடியோஸும் நான் ஆட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ 2 நாள் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது, அதனால் நான் பண்ணலை. ஸோ ரெகுலர் வீடியோஸும் வரும், கூடிய பிளாகும் வரும். நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி நான் போடாமல் இருக்க, அதை ரெடி பண்ணிருக்க அதுவும் நான் கூட. ஸோ இந்த சண்டேக்குள்ள சக்ஸஸ் ஸ்டோரி நான் அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஈர்ப்பு விதி சம்மந்தமாக கேள்விகள் இருக்குன்னா எப்பவும் போல நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், இல்லை வேறு எந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை எனக்கு பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். நாளைக்கு இன்னொரு பிளாக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோலேயோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டூ குட், திங்க் குட், அண்ட் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ.